பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. சிறப்பு பிரிவினருக்கான கவுன்சிலிங் இன்று நடக்கிறது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட 19 துணைநிலை மருத்துவ பட்டப்படிப்புகள் உள்ளன. இதில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 2,276 இடங்கள், சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் 13,832 இடங்கள் என மொத்தம் 16,108 இடங்கள் உள்ளன. இந்த படிப்புகளில் சேர 64,900 மாணவர்கள் விண்ணப்பித்தனர். அவர்களில் தகுதியான 58,475 பேருக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் நேற்று மதுரையில் வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுதாரர்கள் போன்ற சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கவுன்சிலிங் ஆன்லைன் முறையில் இன்று நடக்கிறது. நாளை முதல் பொதுப்பிரிவினர் மற்றும் இடஒதுக்கீட்டு அடிப்படையிலான கவுன்சிலிங் www.tnhealth.tn.gov.in என்ற இணையதளத்திலும் www.tnmedicalselection.net என்ற இணையதளம் வாயிலாகவும் 29 தேதி வரை நடைபெற உள்ளது. தரவரிசை பட்டியல் அடிப்படையில் மாணவர்கள் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த நேரத்தில் கவுன்சிலிங்கில் பங்கேற்க வேண்டும் என்பது போன்ற விவரங்கள் இணையதளத்தில் அட்டவணை வாயிலாக வெளியிடப்படும். எனவே மாணவர்கள் தவறாமல் இணையதளத்தை பார்வையிட வேண்டும் என்று மருத்துவ கல்வி இயக்கக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கவுன்சிலிங் குறித்து மாணவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் 044-2836-1674 என்ற தொலைபேசி எண்ணில் பேசி தீர்த்துக் கொள்ளலாம்.